தற்போது முச்சக்கர வண்டி சாரதிகளாக கடமையாற்றும் அனைவரினதும் பதிவு மற்றும் தரவு முறைமை தொடர்பில் கியூஆர் குறியீட்டை அறிமுகப்படுத்தும் யோசனையை கருத்தில் கொண்டு மிக குறுகிய காலத்திற்குள் புதிய குறியீட்டை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கையில் முறைசாரா துறையில் பணிபுரியும் அனைவருக்கும் தொழில் கௌரவத்தையும் பெருமையையும் வழங்கும் வகையில் ஆரம்பிக்கப்பட்ட கருசரு திட்டத்தின் கீழ் முச்சக்கர வண்டி சாரதிகளின் தொழிற்சங்கங்களை ஸ்தாபிப்பதற்கான முதல்கட்டமாக இடைக்காலத்துறை வழிநடத்தல் குழு நேற்று ஸ்தாபிக்கப்பட்டது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தலைமையில் துறைசார் குழுக்களை அமைப்பது தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த குழு ஸ்தாபிக்கப்பட்டது. தற்போது முச்சக்கர வண்டி சாரதிகளாக பணிபுரியும் அனைவரையும் பதிவு செய்து தரவு அமைப்பு ஒன்றை தயாரிப்பது தொடர்பில் கியூஆர் குறியீட்டை அறிமுகப்படுத்தும் யோசனையை பரிசீலித்து மிக குறுகிய காலத்திற்குள் புதிய குறியீட்டை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இங்கு உறுதியளித்தார். முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான தொழில்சார் அமைப்பு இணையத்தினூடாக முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான பயண நேரத்தை பெற்றுக்கொள்ளும் முறைமையொன்றை தயாரிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது.